எக்ஸ்போர்ட் என்பது ஒரு நாட்டோட தேவை, அதாவது ப்ராடக்டோட டிமாண்டோட அடிப்படையில் நடத்தக்கூடிய ஒரு வியாபாரம். ஒரு ப்ராடக்டோட நேம் வந்து ஒரு நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் வந்து வேறுபடும், அதாவது மொழியோட அடிப்படையில், லாங்குவேஜோட அடிப்படையில் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பேராக இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும். இந்த லாங்குவேஜ், அதாவது இந்த பொருளோட பெயர் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்களை தடுக்கவே, வியாபாரம் செய்யக்கூடிய பொருளை தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது என்பதற்காகவே வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த HS கோடு என்கிற ஹார்மனைஸ்டு சிஸ்டம் கோடு. இந்த HS கோடு வந்து 8 digits இருக்கும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த HS கோடு வந்து 8 digits இருக்கும். வேர்ல்ட்வைட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் முனைவர்கள் வந்து 98% வந்து HS கோடை வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த HS கோடு வந்து 21 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 8 நம்பரும் 4 டிவிஷனாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஃபஸ்ட்டு 2 நம்பரை வந்து சாப்டர்னு சொல்லுவாங்க, செகண்டில் இருக்கிற நம்பர் வந்து ஹெட்டிங், அடுத்தது வந்து சப் ஹெட்டிங், அதுக்கப்புறம் வந்து சப் டிவிஷன், இந்த மாதிரி ஒரு 4 பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த நம்பர்லாம் முதல்ல இருக்கக்கூடிய 6 நம்பர் எந்த நாட்டுக்குமே மோஸ்ட்லி சேஞ்ச் ஆகாது. இந்த நம்பரில் முதல்ல இருக்கக்கூடிய 6 நம்பர் வந்து மோஸ்ட்லி எந்த நாட்டிலும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, சேஞ்ச் ஆகாது. தேவைக்கு தகுந்த மாதிரி வேறு வேணுமானா எக்ஸ்ட்ரா 2 நம்பர் ஆட் பண்ணிப்பாங்க, அதாவது 10 டிஜிட்டில் கூட பண்ணிப்பாங்க. அதை லாஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் தான் பொருளுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். எந்த பொருளுக்கு எந்த HS கோடுன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க ஜூபா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அது உள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருளுக்கான HS கோடை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.